திருச்சி NSB ரோடில் இயங்கி வரும் சாரதாஸ் ஜவுளி கடையில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி NSB ரோடில் மிக பிரம்மாண்டமான கட்டிடத்தில் அமைந்துள்ள கடையில் எந்நேரமும் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதும். புதிதாக கடைக்கு வருபவர்கள் வியந்து போகும் அளவிற்கு இதன் பிரம்மாண்டம் இருக்கும். தினமும் பல லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இக்கடையில் வருமான வரி ஏய்ப்பு நடப்பதாக சமீப காலமாக வருமான வரித்துறைக்கு அதிக அளவில் புகார்கள் வந்ததை தொடர்ந்து இன்று காலை 11:30 அளவில் திடீரென 50-க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக கடைக்குள் புகுந்தனர். பின்னர் அனைத்து பிரிவுகளுக்கும் சென்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் கோடிக்கணக்கில் வருமான வரி ஏய்ப்பு தொடர்பான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. வருமான வரித்துறையின் இந்த அதிரடி சோதனை திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் இந்த கடையில் தடை செய்யப்பட்ட 2 டன் எடை கொண்ட பிளாஸ்டிக் பைகளை சப் கலெக்டர் ஆதித்யா செந்தில்குமார் பறிமுதல் செய்ததும் குறிப்பிடத்தக்கது.